தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிக்கினியவர்களே, இன்று இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். இயேசுவின் தூய்மையான இதயம் நமக்காகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய அன்பை கொண்டாடுகிற இந்த நாள் வானக தந்தை இரக்கமுடையோராக இருப்பது போல நாமும் இரக்கமுடையோராகவும், வானக தந்தை தூய்மையாய் இருப்பது போல நாமும் தூய்மையாய் இருக்கவும். ஆண்டவர் எவ்வாறு தியாக மனப்பான்மையாடு இருக்கிறாரோ அதே போல நாமும் பிறருக்காக தியாக உள்ளத்தோடு வாழ வேண்டும் என்கிற உணர்வோடு நாம் திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்றுமான வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் அம்மீது இறக்கமே தன பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமேன். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, அன்பார்ந்த உம் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள், தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக குடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறச் செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமா இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள். மண்ணில் உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததனாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகு கரத்தால் உங்களை புறப்படச் செய்து அடிமைத்தன வீட்டினின்றும் எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் ஆயிரம் தலைமுறைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. ஆனால் அவரை பகைவரை அழிப்பதன் மூலம் நேரடியாக பதிலளிப்பார். அவரை வெறுப்போரை நேரடியாக தண்டிப்பதற்கும் காலம் தாழ்த்த மாட்டார். எனவே நீங்கள் கடைபிடிக்கும்படி நான் உங்களுக்கு இன்று இடும் கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுங்கள் என்றார்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். மறுபடியும் கூறுகிறேன், ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரை திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை பழுகுழியின் என்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை. ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். இரண்டாம் வாசகம். திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், 4:7-16 முடிய உள்ள இறைவசனங்கள். அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் அக்கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகின்றது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கின்றோம் எனவும், அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கின்றோம். இயேசுவை இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார், அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாயிருக்கிறார், அன்பில் நினைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அலேலுயா, அலேலுயா, அலேலுயா. நான் கனிவு மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். அலேலுயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இந்த வாசகம். பதினொன்றாம் அதிகாரம், 25-30 முடிய உள்ள இறைவசனங்கள். அக்காலத்து இயேசு மக்கள் கூட்டத்தின் முன்பாக, தந்தையே விண்ணுக்கு மண்ணுக்கு ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், ஏனெனில்
ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே முதல் திருவிளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிட வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. இயேசு கிறிஸ்துவ பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவருடைய இதயத்தின் அன்பையும் தூய்மையையும் தியாகத்தையும் நாம் சிந்திக்க அழைக்கின்றோம். திரு இருதய படத்தை ஒவ்வொரு வீட்டிலும் நாம் ஸ்தாபம் செய்வதன் அடையாளம், அவரே நம் குடும்பத்தின் இதயமாக இருக்கிறார். அந்த இதயத்திலிருந்து தான் நம்முடைய குடும்பம் உயிரையும் வாழ்வதற்கான அருள் வரங்களையும் பெற்றுக்கொள்கிறது. அவர் நம் வீட்டின் தலைவர். அவருடைய இதயத்தை போல அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் அன்புடையோடாக வாழ வேண்டும் என்பதன் அடையாளம்தான் இந்த நிகழ்வுகள். இதயம் என்றால் எதுக்கு இதயத்தை சொல்றாங்க? ஏன் நுரையீரலை பத்தி சொல்லலாமே, ஏன் இதயத்தையும் சொல்றாங்கன்னா, அதுதான் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் பல தடவை இரத்தத்தை நம் உடம்பு முழுவதும் செலுத்தி இந்த இரத்த ஓட்டம் இருப்பதனால் தான் உயிரோடு வாழுகிறோம். நம்முடைய உயிர் எங்க இருக்கிறது? எங்கும் வியாபித்திருக்கிறது. இங்குதான் இருக்குது, இங்குதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. சரி, இதயத்தை ஏன் நம் அன்பின்க்கு அடையாளமாக வைத்திருக்கிறோம்? அது ரத்தத்தை மட்டும்தான் பம்ப் பண்ணுது. பிறகு நம்முடைய அன்பு நம்முடைய எண்ணத்தில் தான் இருக்கிறது, மூளைதான் எல்லாம். இந்த அன்பு, இரக்கம், பரிவு எல்லாமே இங்குதான் பிறக்கிறது. ஆனா அதே அந்த மூளையில தான் கோபம், பொறாமை, பழி வாங்குறது, கொலை வெறி, பகைமை, பழி வாங்குதல் எல்லாம் வருது. அப்ப இதை முழுமா சொல்ல முடியாது. இதயம் மட்டும்தான் நம்முடைய ரத்தத்தை மட்டுமே நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு, உயிரை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. அப்படியே அந்த இதயம் நமக்கு ஹார்ட் அட்டாக் எல்லாம் வந்துச்சுன்னா, அது காரணம் நாம் உண்கிற உணவு, ரத்த நாளங்கள் இருக்கிற அடைப்புகள் இவைதான். ஆகவேதான் இதயத்தை அன்பிற்கு அடையாளமாக சொல்லுகிறார்கள். அன்பு என்றால் என்ன? இதயம் எப்படிப்பட்டது? கடவுளுடைய இதயம் எப்படிப்பட்டது என்பதை முதல் வாசகத்திலே நாம் ஆண்டவர் சொன்னதை பார்க்கிறோம். நீ என்ன சொன்ன பேச்சு கேட்டினா நான் உன்னை காப்பாற்றுவேன், உன் எதிரிகளை நான் காப்பாற்றி விலக்கி உன்னை நான் காப்பாற்றுவேன், நீ என் கட்டளைகளை கடைப்பிடு என்று சொல்கிறார். இங்கே இரண்டாம் வாசகத்திலே புனித யோவான் முதல் திருமுகத்தில் இவர் சொல்கிறார், கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. நாம் பாவிகளாக இருக்கிற பொழுதே கடவுள் நம்மை அன்பு செய்தார். நாம் பரிசுத்தவான்களாக இருக்கிற பொழுது அவர் அன்பு செய்யவில்லை. நம்முடைய அன்பு எப்படி இருக்கும்? நீ எங்களுக்கு நல்லவனாயிருந்தா, நீ எனக்கு உதவியாயிருந்தா, நான் விரும்புற மாதிரி நீ இருந்தினா, உன்னுடைய குணாதிசயங்கள் எனக்கு விருப்பமானதாக இருந்தால் நான் உன்னை அன்பு செய்வேன். எனக்கு பிடிச்சத மாதிரி எதெல்லாம் இருக்குதோ அதை அன்பு செய்வேன். எனக்கு பிடிச்சது மாதிரி யாரெல்லாம் இல்லையோ, எதெல்லாம் இல்லையோ, யார் என்னை அன்பு செய்யவில்லையோ, நான் அன்பு செய்யவில்லை அன்பு செய்யவில்லை என்றாலும் கூட என் மீது அன்பு பாராட்டுகிறவர் மீது அன்பு கொள்வேன், என்னை வெறுக்கிறவர்கள் மீது அன்பு கொள்ள மாட்டேன். நான் அன்பு செய்து பதிலுக்கு யாரும் அன்பு செய்யவில்லை என்றால் அவர்களை அன்பு செய்ய மாட்டேன் என்று சட்டத்திட்டங்களை வகுத்து நிபந்தனைக்குட்பட்டதான அன்பாக நம்முடைய அன்பை வைத்திருக்கிறோம். ஆனா கடவுள் அப்படியல்ல. நாம் பாவிகளாக இருந்த பொழுதே தம் மகனை நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில் தான் அன்பு நிலைத்திருக்கிறது என்று சொல்லப்படும். இன்னைக்கு தாயினுடைய அன்புக்கு தாய் அன்பு தாயினுடைய அன்பை உதாரணமாக ஒரு காலத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது சொல்லுவதற்கான முகாந்திரம் இல்லை. இன்னைக்கு பெத்த தாயே தன் பிள்ளைகளை சாக்கடையில தள்ளி விட்டு கொண்டு போடுற பெத்த குழந்தைய மண்ணில் போட்டு போச்சு கொண்டு போடுற குழந்தைகள் தாய்மார்களா உண்டு.
தன் பிள்ளைகளுக்கு கள்ளக்காதனோடு ஓடுவதற்காக தன் பிள்ளைகளுக்கு விஷம் கொடுத்து விட விடிய விடிய அவர் குழந்தைகள் சாகிறதை கூடவே இருந்து பார்க்கிற அபிராமி போன்றவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. பிறகு எப்படி தாயின் அன்பை சொல்ல முடியும்? ஏதோ கொஞ்சம் நஞ்சமா இருக்குது நம்ம சொல்லலாம். ஒரு சில செயல் தப்புறனால தாயின் அன்பு குறை சொல்ல முடியாதுதான். ஆனால் இன்று அதை நோக்கி அது அதனுடைய தன்மை சாரம் குறைந்து கொண்டே போகிறது என்று பார்க்கிறோம். இன்னைக்கு அழகு கெட்டு போயிட்டு நிற்கிறக்காவே தாய் பல கொடுக்காத பெண்கள் இனம் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நார்மல் டெலிவரி ஆச்சுன்னா அழகு கெட்டு போயிடும் என்பதற்காக, கட்டு குலைந்து போகும் என்பதற்காகவே சிசரி விரும்புகிற பெண்கள் உண்டு. ஆனால் கடவுள் தன்னையே வழியாக்கினார். கடவுளாக இருந்தவர் மனிதனாக பிறக்கிற கடவுள் தன்மை எனக்கு வேண்டாம், மனுஷன் மீட்பு பெற வேண்டும், அதுதான் எனக்கு வேண்டும் என்று இயேசு, நாம் பாவிகளாக இருக்கிறது போலே நம்மை மீட்பதற்காக இயேசு வந்தார். இதில் தான் அன்பு நிறைந்திருக்கிறது. இன்றைய பதிலுரை பாடலிலே 8-10 வரைக்கும் உள்ள வசனங்கள், திருப்பாடல் 103:8-10 வரைக்கும், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். ஆண்டவர் இரக்கம் அருளும் கொண்டவர். இரக்கம்னா பரிதாபப்படுவது. ஐயோ தன்னை விட, ஐயோ அவங்க கஷ்டப்படுறாங்களே, இவங்க கஷ்டப்படுறாங்களே என்கிற ஒரு இரக்கம், அன்பு, மற்றவர்கள் அலன் நலனில் அக்கறை கொள்வது, அது இரக்கம். அருளும்னா அதுக்காக கொடுக்கிற, தன்னையிடம் இருக்கிறதை கொடுப்பது, அருள்வது, தன்னுடைய அன்பை, நேரத்தை, பாசத்தை, நம்முடைய செல்வங்களை அவங்க நல்லா இருக்கும் என்று கொடுப்பது. இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் கொண்டவர். பேரன்பு இருக்கிறதுனாலதான் நீடிய பொறுமையாக இருக்கிறார். மனித குலம் எவ்வளவு பாவம் செஞ்சுக்கிட்டது. இன்னைக்கு சாதாரண கண்ணுக்கு தெரிய ஒரே ஒரு கிருமி கொரோனா, அந்த நோய் வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. இயற்கை கடவுளுக்கு விரோதமாக இந்த உலகம் அண்டம் போகிற பொழுது இந்த இயற்கையே அதை சரிப்படுத்துகிறது, கடவுளை நினைக்க வைக்கிறது. இன்று பெரும்பாலான மக்கள் கடவுளிடம் திரும்பி வருகிறார்கள். நம்மை விட, நம்முடைய அறிவியலை விட, நம்முடைய கண்டுபிடிப்புகளை விட, நம்முடைய நவீனத்தை விட பேரான ஆற்றல் ஒன்று உண்டு, அதை நம்ப வேண்டும். காட் பார்ட்டிக்கிள் அனைத்து இணைத்து உயிராக, உயிரினங்களாக நம்மை மாற்றுகிறது. காட் பார்ட்டிக்கிள், கடவுள் துகள்கள். ஆனால் அதே கடவுள் துகள்கள் இந்த கரோனா கடவுளிடம் நம்மை இட்டு வருகிறது, நம்மை நெருக்குகிறது, தெய்வ பயத்தை கொடுக்கிறது. அன்புக்கினியவர்களே, பயந்துக்கிட்டு கடவுளை அன்பு செய்யக்கூடாது. மோட்சத்துக்கு போகணும்னா நாம் நல்லவங்களா இருக்கணும், இல்லைன்னா நரகத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக நல்லவங்களா வாழக்கூடாது, அது அன்பு கிடையாது, அது அடிமை புத்தி. பயந்துக்கிட்டு ஒருத்தவங்க நல்லவனா இருக்கக்கூடாது. வாத்தியார் வந்துருவாரு அப்படிங்கிறதுக்காக நல்லவனான்னு நடிக்க கூடாது. எங்கே பித்தலாட்டம் ரெட்டை வாழ்க்கை இருக்கு, ரெட்டை புத்து இருக்குதோ அங்கே நடிப்பு இருக்கும், ஏமாற்றுதல் இருக்கும். பார்க்கும்போது ஒண்ணு, பார்க்காதது பொண்ணு ஒண்ணு இருப்பாங்க. இப்ப குடும்பம்னு பாத்தீங்க, கணவன் மனைவி ரெண்டு பேர்னா ஒருத்தர் ஒருத்தர் உதவி செஞ்சாதான் நாளைக்கு இந்த வீட்டுல இருக்க முடியும். அந்த பொண்டாட்டிக்கு நல்ல சோறாக்கி போட்டு நல்லா அவங்களுக்கு மனைவிக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு நல்லா அவளை காப்பாத்துனா தான் அவ நமக்கு குழந்தைகளை பெற்றுக் கொடுப்பா, பிள்ளை குடும்பத்தை காப்பாத்துக்குவா. அதனால அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருப்பான். சில பேர் இன்னும் வீட்டுல ஒழுங்கா வேலை செய்யலன்னா பிள்ளை குட்டி பெற்று கொடுத்துட்டு குடும்பத்தை நல்லா காப்பாத்தி சோறாக்கி போட்டு வீடெல்லாம் பராமரிக்கலன்னா நம்ம வீட்டுல வச்சுக்க மாட்டாங்க, புகுந்து வீட்டில் வச்சுக்க மாட்டாங்கன்னு பயந்துக்கிட்டு பெண்கள் வந்து அப்படி இருப்பாங்க. இது ஒரு கண்டிஷன்ஸ், உடன்படிக்கை. இப்படிதான் இருக்கலாம், இதான் குடும்பம், நான் இனி குடும்புறேன் கொடுக்கிறேன் என்று கணவன் மனைவி தங்களையே கொடுக்கிறார்கள். நேரம், உழைப்பு, எல்லாவற்றையும் அன்பை கொடுக்கிறார். அதுதான் அன்பு. குடும்பம் அன்பில்லாத குடும்பத்தில் ஓயாம சண்டை, சச்சரவு, நிம்மதி இல்லாமல் இருக்கு. ஏதோ ஒன்று ஆதாயத்தை மையப்படுத்தி எதிர்பார்த்து வாழுகிற குடும்பத்தில் நீ எனக்கு இது எதுவுமே செய்ய மாட்டேங்கிற, உன்னை கட்டி என்ன சுகத்தை கண்டேன், இனி நான் குடும்பத்துக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று தன்னுடைய நலனை மையப்படுத்தி வாழுகிற குடும்பத்திலே மனிதர்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. யார் தியாக மனப்பான்மையோடு கொடுத்த அன்புக்கு பதில் அன்பு கிடைக்கவில்லை என்றாலும் கூட
நான் தொடர்ந்து அன்பு செய்து கொண்டே இருப்பேன். அவர்கள் நலனுக்காக நான் பாடுபட்டு கொண்டே இருப்பேன். தியாகம் செய்து கொண்டே இருப்பேன். அவர்கள் அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களால் எனக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, ஆனால் நான் அவர்களை அன்பு செய்வேன் என்று சொல்வாங்க. பொதுவாக சொல்லுவாங்க, எல்லாரையும் அன்பு செய், எல்லாரையும் அன்பு செய்யுங்க, கெட்டவங்களையும் அன்பு செய்யுங்க. அவங்க கெட்டவங்க, அவங்க அன்பு செலுத்த மாட்டாங்க, அதனால நம்ம அன்பு செய்யணும் இல்லை. நாம் அன்பு செய்யக்கூடிய பண்பு கொண்டவங்க, அதனால நம்ம அன்பு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க மன்னிப்பு கேட்காட்டி கூட பரவாயில்ல, நம்முடைய இயல்பு மன்னித்து பெருந்தன்மையோடு மக்களை அனுசரித்து போகக்கூடிய பண்பு. நாம் உயர்ந்தவர்கள், மேன்மக்கள். ஆகவே அந்த மேன்மையான உணர்வுகளால் எப்பொழுதும் வாழ்வோம், அவர்களை மன்னித்துக் கொண்டே இருப்போம். இதுதான் அன்பினுடைய முழுமையினுடைய செயல்பாடு. கடவுள் பாருங்க, நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர், அவர் தம் பாவங் அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப தண்டி நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. நம்ம பார்த்து நம்ம குற்றங்களை பார்க்கறதுல நாம் அவருடைய பிள்ளைகள். நாம் நம்முடைய நல்வாழ்வு, நம்முடைய சந்தோஷம், நம்முடைய விடுதலை தான் ஒரு முக்கியம். நமது அப்பப்ப தப்பு பண்ணா கூட பெருந்தன்மையா மன்னிச்சு நம்மை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து கொண்டே போகின்றார். இந்த அதுதான் அன்பினுடைய இயல்பு. இங்கே முதல் வாசகத்திலே சொல்லுகிறார், கடவுள் ஆண்டவரின் தூய மக்களிடம் நீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் திரளானவர்களாக இருக்கிறீங்களுக்காக கடவுள் உங்களை அன்பு செய்யவில்லை என்று சொல்லுகிறது. நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே, அதனால தான் கடவுள் அன்பு செஞ்சார். பொதுவாக நம்ம என்ன மெஜாரிட்டி எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் தான் சேர்த்துக்குவோம். இயேசு பாருங்க, பாவிகளுக்காகவும் நோயிற்றவருக்காகவும் தான் மருத்துவர் வந்தார், மீட்பர் வந்தார் என்று சொல்கிறார். அங்கே விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை நூற்றுக்கணக்கான பேர் திரளாக ஒன்று கூடி இவளை கல்லால் அடிக்க வருகிறார்கள். இந்த ஒரு பொண்ணு மட்டும் தான் நிக்குது. பெரும்பாலான மக்கள் அவங்க சொல்றதெல்லாம் நியாயம், ஆண்டவர் ஏத்துக்கல. அவங்க அத்தனை பேர் சொன்ன மோசு சட்டப்படி இவள் கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும், என்னால் இவள் விபச்சாரி கையுமையுமாக பிடித்திருக்கிறோம், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அப்ப அவங்க திரளானவங்க அத்தனை பேர் சேர்ந்து சொல்றது உண்மையான ஆண்டவர் எடுத்துக்கல. ஆண்டவர் திக்கற்றவர்களுக்கு துணையா நிற்கிறார். பெரும் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் இயேசு அவர்களோடு சேரவில்லை, மாறாக தனியா நிற்கின்றார். ஒருவேளை சீடர்கள் கூட அந்த மக்கள் மத்தியிலே ஒன்னா நின்றுகிட்டு இருப்பான், இயேசு என்ன சொல்ல போகிறார் என்று ஆச்சரியப்பட்டு நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் இங்கே இயேசு அந்த விதவை பெண்ணோடு கூட நிற்கின்றார். அந்த விபச்சார பெண்ணோடு கூட அவர் சொல்லுகிறார். அவங்க கூட நின்றுட்டு அவரோடு நின்றுட்டு அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். குத்தம் இல்லாதவர்கள் முதலிலே அவர் மீது கல் எறியட்டும் என்கிறார். எல்லாரும் ஓடிட்டாங்க. கடைசியில் இயேசு மட்டும் அங்கிருந்தார் என்று வேதம் கூறுகிறது. அன்பிக்கினவர்களே, அன்பு யார் பலவீனமாக இருக்கிறாங்களோ அவங்களோடு இருக்க வேண்டும். யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களோடு இருப்பதுதான் இறக்கம். சில பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொத்தை வித்து கூட எல்லாத்துக்கும் ஏழை எழுதியவர்களுக்கு உதவி செய்யறதை பார்க்கிறோம். பசியால் வாடுகிறவர்களுக்கு உதவி செய்யறாங்க, கஷ்டப்படுறவங்களால் தன்னிடம் இருக்கிறதை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யறாங்க. இதுதான் அன்பு. அன்பு தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்வதுதான் உண்மையான இருதயம், இயேசுவின் இதயம். ஆகவே அவரை போல நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்திலே, குடும்பத்தில் உள்ள மற்ற அனைவரும் நலமாக வாழ வேண்டும், இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் சிந்திப்போம், செயல்படுவோம், வாழ்வோம். இதுதான் இயேசுவின் இதயத்தில் பங்கெடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதன் அடையாளம். நம்முடைய வீட்டில் திரு இறுதி படம் ஸ்தாபம் வைத்திருப்போம் என்றால், அந்த படத்தின் முன்னால் நாம் தினமும் செய்வோம் என்றால், அந்த இதயத்தைப் போல நாம் வாழ வேண்டும். இன்று நாம் அந்த அத்தகைய தன்மையோடு நான் வாழவில்லை, சுயநலமாக வாழ்ந்திருக்கிறேன் என்று இரவிலே குடும்ப ஜெபம் செய்கிற பொழுது ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு அடுத்த நாள் அப்படிப்பட்ட தவறுகள் நிகழாதவாறு மற்றவர்களை அன்பு செய்து மன்னித்து ஏற்று வாழ்கிறோம் அல்லவா, அதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. காலையில சண்டை நடக்குது, சாயந்தரம் குடும்ப ஜெபம் முடிச்சுட்டு சண்டை நடக்காத மாதிரி பேசுறாங்க பாரு, மன்னிச்சுட்டு மறந்துட்டு வாழ்றாங்க பாருங்க, அதுதான் உண்மையான இயேசுவின் திரு இருதயத்தின்
பிரதிபலிப்பு கொண்ட இதயங்கள் கொண்ட குடும்பத்தினர். அத்தகைய மனத்தினராய் வாழ முயற்செடுப்போம். இறைகளை கேட்டு மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை போல அன்பும் தேவைப்படுகிறவர்களுக்கு தியாக மனப்பான்மையோடு பிறருடைய நலனை கொண்டு வாழ அவர்களுக்கு உதவி செய்ய அருள்தார். இந்த மன்றாட்டுக்கள் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்தரையும் நீர்வாணி வாழ்த்த பெறுவதாக, ஏனெனில் உமது வல்லாண்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பு பயணமான இந்த அப்பத்தை கொடுக்கிறோம். இது எங்கள் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனிதையில் பங்கு கொள்ள திருவுளமான இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாம் அவருடைய இறைவில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலை நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக, ஏனெனில் முது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பு பயணமான இந்த ரசத்தை முக்குப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களது மானிப்பலி எல்லாமல்ல தந்தையாய் இறைவன் கேட்டுதான்படி கொண்டாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காம் நமது நன்மைக்காம் புனித திரு அவை அனைத்து நலனுக்காம் நமது கையில் இருந்து இப்பறி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பாந்தும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கியறணும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியா மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவில் அந்த ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்துள்ளார். ஆகவே புனிதர் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகம் மன்னகமதும் ஆட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்றாகவே இப்படி ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப்பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமை இரவு விருந்தி அறிந்து இவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை உரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளமுது இறப்பினை அறிக்கிடுகின்றோம், முது வியப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மெய்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தி மீப்பழிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண நின்றும் கூழியும் பெரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்ம தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் முது திரு அவையின் நினைவு குந்திரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய தாமஸ் அக்வைனாஸ், ஏனைய ஆயர்கள், எல்லா துரு நிலையினராகிய அனைவரிடம் திரு அவை அன்பு நிறைவேற செய்திடலும். தந்தையின் இருபலில் நம்மிடம் அழைத்துக் கொண்ட மரிய சிங்கராயர், அருளாய் என் மடியார்களின் நினைவு குந்திரலும், உம் திருமணோடு அவர்கள்
அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இது நோக்குடன் தீர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் நினைவு கொண்டிருளும். கண்கள் முடியிருந்த அனைவருக்கா ஜெயிப்போம். முக்கியமாக யாரும் ஆன்மாக்கள் புத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மண்டாடுவோம். இறந்தோர் அனைவர் இறக்கத்தோடு நினைவு குந்தும் துருவ ஒளியினுள்ள ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும். கடவுளின் கண்ணீத்தானப்படுத்த மரியாள் அவருடைய கணவரான பிடித்த யோசிப்பு பிடித்த திருத்தூதர்கள் ஈவலையில முக்குந்தவராய் எந்தோர் எங்கள் பாதுகாவலி அப்படின் சலைத் மாதா மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்குகளும் தகுதி பெற்றும் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுது வர மரணமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென் ஆமென் ஆமென். மீட்பினை கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெயிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை முது பெயர் தூயதென போற்ற பிறகு முது ஆட்சி வருக முது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அந்த ஆடு உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரலாம். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனும் மண்டாடுகிறோம். உமது இறைக்கு துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காம் மீப்பராய் இயேசு கிறிஸ்து வரைக்காம் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்ற நமதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திருவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முத்திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தளிவராக என்னென்னு வாழ்ந்து ஆற்று செய்கின்றவர் நீரே. ஆண்டவுடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரி எங்களுக்கு அமைதியை அளித்திருளோம். இதோ இறைவனின் செம்மருது உலகின் பாவங்கள் அனைத்து போக்குநபர் இச்செம்மரின் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கு நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே தேவரே என் இல்லத்தை எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் உருவாத்து மட்டும் சொல்லிடலாம் எனது ஆன்மா நலம் அடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்புத்தியால் பற்றியறை செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளில் அவரையை கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருப்பாராக. சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்தூதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்தி செய்யும் புரிவோம்.
அச்சிட சிலுவையும் அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களிடமிருந்து எங்களை சித்தரிடம் எங்கள் சர்வேஸ்வரர் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக, ஆமேன். அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே